ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த சீரீஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, த லாங்கஸ்ட் நைட்டுங்கிற ஒரு சீரீஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த சீரீஸ் வந்து ஒரு க்ரைம் ட்ராமா த்ரில்லர் சீரீஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு ஸ்பானிஷ் சீரீஸ் அண்ட் இங்கிலீஷ்லேயும் அவைலபிளாக இருக்குது வித் சப்டைட்டில்ஸ். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் இந்த சீரீஸை பார்க்கலன்னா, கண்டிப்பாக க்ரைம் த்ரில்லர் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ மறக்காமல் இந்த சீரீஸை பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க இந்த சீரீஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு பக்காவான ஒரு க்ரைம் த்ரில்லர்னு நான் சொல்லுவேன். அண்ட் அதுவும் இந்த மாதிரி ஒரு ஒன் நைட்டில் தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் இதில் வந்து ஒரு 6 எபிசோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 40 minutes இருக்குது. அண்ட் என்ன தான் ஒன் நைட்டில் நடந்தாலும், அந்த 6 எபிசோட்ஸை கொடுத்து நம்மளை வந்து என்கேஜிங்காக பார்க்க வச்சதே வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிடலாம். அண்ட் இதில் நடித்த எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக க்ரைம் த்ரில்லருக்கு என்னென்ன ஒரு பேக்ரவுண்டு வேணுமோ, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி, ஏன்னா இந்த படம் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே ஒரு ஜெயிலில் வச்சு தான் நடக்குது. ஸோ அந்த ஜெயிலை சுற்றி காட்டுற விதமாகட்டும், எல்லாமே வந்து பக்காவாக கொடுத்துருந்தாங்க. அண்ட் முக்கியமாக வந்து இந்த சீரீஸோட வில்லனை பற்றி நான் சொல்லியே ஆகணும், ஏன்னா அவரை பேஸ் பண்ணி தான் இந்த கதையே இருக்குது. அண்ட் அவரோட பேர் வந்து லூயிஸ் கலிஜோ. அவர் தான் வந்து இந்த சீரீஸை மொத்தமாகவே ஹோல்ட் பண்ணுறாரு. மேபி அவருக்கு எந்த விதமான ஒரு ஆவு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னாலும், அந்த ஒரு ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை வச்சே ஆள் வந்து நம்மளை மிரட்டுறாரு. ஸோ அதுதான் வந்து இந்த சீரீஸ்க்கான மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா அசால்ட்டாக ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஷாட்லேயே அவரை தான் காட்டுறாங்க. அண்ட் ஸோ இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஷாட்டில் அவரை காட்டுறப்ப அவர் வந்து ஒரு 6-7 பணத்தை வந்து புதைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அண்ட் அதை தெரிஞ்சு போலீஸ் எல்லாமே அவரை வந்து ரவுண்ட் அப் பண்ணுது. அண்ட் இவரும் எதுவுமே சொல்லாமல் அசால்ட்டாக இவர் போயே சரணடைஞ்சிடுறாரு. ஸோ என்னடா இவ்வளோ பெரிய கொலகாரம், சீரியோ கில்லர், சைக்கோ கில்லருங்கிறாங்க, அசால்ட்டாக போய் சரணடைஞ்சிடுறாரே அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறதான் மீதி கதையாக கொடுத்துருக்காங்க டைரக்டர்ஸ் ஆஸ்கர் அண்ட் மோசஸ். ஸோ கண்டிப்பாக இந்த டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே வந்து பயங்கரமாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா இது வந்து ஜென்ரலாக ஒன் நைட் ஸ்டோரிங்கிறதால எப்படி வந்து ஸ்க்ரீன் ப்ளே இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன் இந்த சீரீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி. பட் ஆனால் நல்லாவே கொடுத்துருந்தாங்க ஸ்க்ரீன் ப்ளேவும் டைரக்ஷனும். ஸோ அதுவே வந்து நல்லா கிரிப்பிங்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அண்ட் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி அந்த லூயிஸோட கேரக்டர் தான் எனக்கு பார்க்குறப்பயே ஒரு மாதிரி பதப்பதப்பாகவே இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு சைக்கோ கில்லருங்கிறாங்க, ஆனால் பார்க்குறதுக்கு அப்பாவியாக இருக்காரு. இவர் வந்து என்ன பண்ண போகிறாரு, அடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் அதுக்கு முக்கியமான காரணம் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்குன்னு நம்ம சொல்லிடலாம். அண்ட் இதில் வந்து ஹியூகோங்கிற ஒரு கேரக்டர் வந்து லீட் ரோலில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் பேர் எனக்கு தெரில, மன்னிச்சிடுங்க. அவரும் வந்து அவரோட பெஸ்ட்டையே பண்ணியிருப்பார். ஸோ ஏன்னா இவரை வந்து ரிலீஸ் பண்ணல அப்படின்னா அவரோட பொண்ணை வந்து கொன்றுவாங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுவாங்க. ஸோ அந்த சீன்ஸ்லாம் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரி எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ணதால் நம்மளாலையும் சரி இவருக்கு என்னதான் ஆக போகுது, இவர் வந்து அந்த சைமனை வந்து ரிலீஸ் பண்ணுவாரா இல்லையா, அதாவது லூயிஸை வந்து அவர் கேட்குற மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு பதப்பதப்பிலேயே நம்மளை வச்சுருந்தாங்க சீரீஸ் ஃபுல்லாக. அண்ட் மேபி இந்த சீரீஸ் வந்து சீசன் 2 வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கான லீடு தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியுது. ஸோ கண்டிப்பாக இந்த சீரீஸில் வந்து சீசன் 2 வந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் இந்த சீரீஸ் பார்க்கல அப்படின்னா நெட்ஃப்ளிக்ஸ் அவைலபிளாக இருக்கு. அண்ட் டைம் கிடைச்சா கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் க்ரைம் த்ரில்லர் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் நீங்கள் வந்து ஒரு 6 எபிசோடை பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. அண்ட் இந்த சீரீஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரிவ்யூவும் எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். Thank you friends, thanks for watching this video. இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.